ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாந்தி சேனல் பிரதீபா இன்றைக்கி தைப்பூசம் ஸ்பெஷல் வரும் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தைப்பூசம் தைப்பூசத்தன்று முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தைப்பூசத் திருநாளன்று முருகப்பெருமானை உலகெங்கிலும் வழிபடுவது நமக்கு தெரிந்ததுதான் தமிழர்களின் வாழ்வோடு கலந்தவன் இந்த சிவகுமாரன் அதாவது சிவபெருமான் மற்றும் பார்வதியின் இளைய குமாரன் என்பதால் சிவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார் இவரை சாதாரணமாக சிவனின் மகன் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது முருகனுக்கென்று ஏராளமான பெருமைகளும் பராக்கிரமங்களும் இருக்கின்றன தேவர்களின் சேனாதிபதி தேவர்களுக்கே சேனாதிபதியாக திகழ்ந்தவர் தான் இந்த முருகப்பெருமான் ஆம் தேவர்களுக்கும் ரிஷி முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான் சூரபத்மன் என்னும் அரக்கன் அவனை அழிப்பதற்காகவே சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரிக்க செய்யப்பட்டவர்தான் நம்முடைய முருகன் அறுபடை வீடுகள் மற்ற எல்லா நாட்களிலும் எல்லா முருகன் கோவில்களிலும் ஒரே மாதிரியான பூஜைகள் நடைபெறும் ஆனால் தைப்பூசம் என்பது அப்படியல்ல எல்லா முருகன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஆனால் மற்ற ஆலயங்கள் விட முருகனின் அறுபடை வீடுகளில் தைப்பூசத்தே சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாட்டு முறைகள் உண்டு தொட்டது துளங்கும் தைப்பூசத்தன்று தொட்ட காரியமெல்லாம் துளங்கும் என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் அது வெறும் வாய்மொழி வார்த்தை கிடையாது தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிற நாளை தான் நாம் முருகனுக்காக தைப்பூசத் திருவிழாவாக கொண்டாடுகிறோம் நேர்த்திக்கடன்கள் நம்முடைய ஊர்களில் திருவிழாக்களில் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செய்வதை பார்த்திருப்போம் அதேபோல் மற்ற எந்த கடவுளுக்கும் இல்லாமல் முருகனுக்கு இந்த தைப்பூச நாளில் குறிப்பாக பக் பக்தர்களால் நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றப்படும் அதில் மிக முக்கியமானதாக சொல்ல வேண்டுமென்றால் எடுத்தல் நாக்கில் வேல் குத்துதல் பால் காவடி பன்னீர் காவடி பன்னீர்காவடி காவடி என விதவிதமாக காவடி எடுத்தும் நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் வேல்முருகன் முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருப்பது நமக்கு தெரிந்ததுதான் தான் ஆனால் வேல்முருகன் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா ஈசன் முருகனுக்கு உயிரை கொடுத்தார் ஆனால் பார்வதி தேவியோ தந்தையிடம் கோவித்து கொண்டு பழனியில் ஆண்டியாக நின்ற முருகனின் கையில் ஒரு வேலை கொடுத்தார் அதோடு இந்த வேலை இன்று முதல் காப்பாயாக இந்த வேல் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் என்று கூறினாராம் அதன் மூலம்தான் வேல்முருகன் என்று அழைக்கப்பட்டார் அதனால் பார்வதி வேல் கொடுத்த திருநாள்தான் தைப்பூசத் திருநாள் தைப்பூச விரத முறைகள் நம்முடைய இன்னல்களை தீர்க்கும் தைப்பூச விரத தினத்தன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று விரிவாக பார்க்கலாம் தைப்பூச விரத தினத்தன்று மனதில் என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அது அப்படியே நிறைவேறும் அதேபோல் இந்த நாளில் முருகனின் பார்வை பட்டுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் உண்டாகும் துளசி மாலை பொதுவாக தீவிர முருக பக்தர்கள் எல்லோரும் மார்கழி மாத தொடக்கத்திலேயே தங்களுடைய தைப்பூச விரதத்தை தொடங்கிவிடுவார்கள் கழுத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள் நாள் முழுக்க திருப்புகளோ சஷ்டியோ சரவண சஷ்டியோ பாடிக்கொண்டிருப்பது நல்லது உணவு மாதக்கணக்கில் விரதம் இருக்க முடியாமல் தைப்பூச நன்னாளில் மட்டும் விரதம் இருப்பவர்கள் தான் மிக அதிகம் அப்படி அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் விரதம் இருப்பவர்கள் அந்த நாள் முழுக்க வெறும் தண்ணீர் தவிர வேறு எந்த வித உணவையும் சாப்பிடக்கூடாது அந்த நாளின் இறுதியில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை சொல்லி விரதத்தை முடிக்க வேண்டும் காவடி தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் ஆற்றல் தைப்பூச விரதத்திற்கு உண்டு என்று சொல்வார்கள் அப்படி நீண்ட நாட்களாக குணமாகாமல் ஏதேனும் நோயால் அவதிப்படுவராக இருக்கிறவர்கள் முருகனை வேண்டிக்கொண்டு ஏதேனும் ஒரு காவடி எடுத்தால் தீராத நோயும் தீர்ந்து போகும் என்கிறார்கள் ஓம் சரவணபவா கந்தா சரணம் சண்முகா சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாந்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்